Hello students, this is Iqbal. Concept 3 la unde Weta's formula for quadratic equations paakaporum. First unde alpha and beta be the roots of the quadratic equation ax square plus bx plus c equal to 0. Adha first ah eduthukuren. Ax square plus bx plus c equal to 0. Sariya? Idha vande a ala divide pannungale. Divide panna enna avum? Inga x square mattum varuma? இங்கே ஏ டிவைட் பண்ணால் பி பை ஏ இன்ட்டு எக்ஸ் ஆகும். இது சி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை அப்படி வச்சுக்கலாம். இந்த சரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து இதோட ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவாக இருக்கும், இல்லைனா எக்ஸ் ஈக்குவல் டு பீட்டாவாக இருக்கும். சரியா? அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன் இருந்திருக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ண என்ன, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் பீட்டா எக்ஸ், அப்புறம் அப்புறம் ஆல்ஃபாவில் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வச்சுக்குவோம். இது குரூப்பிங் பண்ண போகிறோம். இங்கே பார்த்து ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் காமனாக இருக்கா, வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டா மிச்சனாக இருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கும் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அது ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்கள். ஏன்னா இது வந்து இதோடைய ரூட்டு தான் இது ஆல்ஃபா பீட்டா, அதனால் ரெண்டுமே கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஓகே விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கா, ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறேன் பாருங்கள். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பி பை ஏ இருக்குது. அப்போது எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வேணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ப்ளஸ் ஆயிரும் இது மைனஸ் ஆயிரும். அதேமாதிரி கான்ஸ்டன்ட் டைம் பாருங்கள், இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கே சி பை ஏ இருக்குது. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ எல்லாம் என்ன தெரியுது, எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதாவது பி பை ஏனா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா அந்த ஆல்ஃபா பீட்டா என்ன சொல்லியிருந்தாங்க, ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் தானே. அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்புறம் சி பை ஏ. சி பை என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி தான் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆனிச்சு. ஓகேயா? இதுதான் வேட்டாஸ் ஃபார்முலா. ஓகே.